பக்கத்து வீட்டுக்காரன் 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கானே, நம்ம எப்ப 200 ஏக்கர் நிலம் வாங்க போறோம் அப்படின்னு அழியதாங்க ஆண்டவனை புரிய இருக்கிறாங்க. ஏன் எத்தனை ஏக்கர் வாங்கினா என்ன பூசாரி, அவன் காலம் முடிஞ்சு இங்க வரும்போது ஒரு தும்பு தூசிய கூட எடுத்துட்டு வர முடியுமா? இது புரியாத பேராசை முடிச்ச மக்கள் 1000 ஏக்கர் 1000 ஏக்கர் 1000000 ஏக்கர் வாங்கினா என்ன? அவனுக்கு கடைசியா சேர வேண்டிய நிலம் எவ்வளவு? எவ்வளவு வேணும்? குட்டியாடு தப்பி போனா புள்ளநரிக்கு சொந்தம், புள்ளநரி தப்பி போனா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம். கட்டப்படி பார்க்க போனா எத்தனை சொந்தம் பூசாரி? இந்த ஏழை பூசாரியால ஒரு அடினாலும் கூட வாங்க முடியலையா? நீ வாங்கவே வேண்டாம் பூசாரி. என்னைக்கு இந்த பூரோகத்துல குழந்தையோ அன்னைக்கே உன் பேர்ல பட்டா போட்டாச்சு. 8 அடி நிலம் பூசாரி, இங்க மனித சடலத்தை மாத்திரம் எரிக்கலையா? அவனுடைய அகந்தை ஆணவம் எல்லாமே எரிஞ்சு தாம்பலாது. அதனாலதான் இதுக்கு புனித பூமின்னு சொன்னான். இங்க ஏழை பணக்காரங்கிற ஏற்றதாழ்வுக்கு இடம் இல்ல, படித்தவன் பாமரங்கிற பாகுபாட்டுக்கு இடம் இல்ல. அங்கே எரியும் நெருப்பு பத்தினி என்றும் பரத்தை என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை. மன்னவனானாலும் சரி, மாறுவட்டும் சின்னவானாலும் சரி, இந்த மண்ணுக்கு எல்லோருமே சமம். சமரசம் உலாவும் இடம் பூசாரி.